வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, ஒரு சப்ஸ்கிரைபருடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுற விதமாக இந்த வீடியோ இருக்கும், சரிங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளையாக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? இவருடைய கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் தமிழ்நாடு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம விலவரியாக பார்ப்போம், சரிங்களா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம கீழக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் வந்து இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தம்ப்நெயில், ஓகேங்களா? நார்மலாக ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமைஸாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு தம்ப்நெயில் அதையே அசைன் பண்ணிக்கும். அப்படி அசைன் பண்ணாமல் நாமளே எப்படி கஸ்டமைஸாக நம்ம அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து ஏற்ற ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்னென்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ யூடியூப் ஸ்டுடியோ நான் ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டேன், அதனால் வந்து யூடியூப் ஸ்டுடியோ இதில் ஏற்கனவே ஓப்பனில் காட்டுது. இதோடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுவாங்க, அதோட இன்டர்ஃபேஸ் வந்து என்னோடய சேனலில் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் எந்த சேனல் வச்சுருக்கோம் அந்த சேனல் லாகின் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே டீட்டெயிலும் எல்லாமே இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்படி தான் எடுத்துகிட்டு வரோம். இப்போ வியூ மோர் கொடுக்குறோம். வியூ மோர் கொடுத்தீங்கன்னா, இதுவரையில் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கீங்க, அதோட வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு, வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 28 டேஸோடைய வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ, சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி போயிட்டுருக்கு, அதோட இம்ப்ரெஷன் எவ்வளோ இந்த மந்த் வந்திருக்கு, அதாவது 28 டேஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று யூடியூப் சார்ஜில் யாராவது பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னலாக எந்த மூலியமாக வந்து பார்த்துருக்காங்க, அதை பற்றி வரும், ஓகேங்களா? எந்தெந்த கண்டென்ட்டை வந்து முக்கியமாக நல்லா பாப்பப் ஆகி வருது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வரும். சர்ச் டேர்ம்ஸ்லாம் அவங்க கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இங்கே என்கேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ லாஸ்ட்டு வந்து ஆவரேஜ் வியூ டூரேஷன் எப்படி போயிட்டுருக்கு, லாஸ்ட் மந்த்து இந்த மந்த்து எப்படி போகுது அப்படிங்கிறது போட்டுங்க. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ஃபீமேல் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும், அது என்ன ஏஜ் குரூப்பில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும், சரிங்களா? இது வந்து இந்தியாவில் பார்த்துருக்காங்க, மற்ற கண்ட்ரீஸ்லேயும் பார்த்துருக்காங்களா, அந்த கண்ட்ரீஸ் டீட்டெயிலாக வரும். சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்துருக்காங்க, நான் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வரும், சரிங்களா? இப்போது நம்ம முக்கியமான டாபிக் உள்ள போவோம், சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணோடனே மேலே பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், சரிங்களா? ப்ளஸ் ஐக்கான்ங்கிற ஒரு ஏரோ மாதிரி, பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பேஜ், அதை எடிட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் டைட்டில் இருக்குது, இந்த டைட்டில் நான் எடிட் பண்ணுறேன், ஓகேங்களா? நார்மலாக எடிட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன், டோட்டலாக எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுக்கு. அவர் கேட்டது ஒரே ஒரு குவஷின் தான், இருந்தாலும் நான் டோட்டலாக விளக்கமாக சொன்னேன், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறேன். கீழே வந்து அந்த டைட்டில் வந்து நம்ம என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இங்கே நீங்கள் வந்து எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெட்டா டைட்டஸ், அதாவது உங்களுடைய யூடியூப்பில் என்ன வீடியோ போடுறோம் அதை பேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து மேட்ச் ஃபார் கிட்டா இல்லை மெட் ஃபார் குழந்தைக்கு இல்லாத வீடியோவா அது மாதிரி போடணும். கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் 18+ போடுறீங்களா, அது 18 வயதுக்கு மேலே கிரைங்க தான் பார்க்கணும்னு போடுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான், அது பேக் வந்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஏதாவது உங்கள் யூடியூப் வீடியோக்கு சம்மந்த டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் இருக்குங்களா, இதில் வந்து நீங்கள் எது ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிங்க, அப்படின்னா அப்படி என்டர்டைன்மெண்ட் இல்லை பீப்புள் பிளாக்ஸ்னு பிளாக், கேமிங்னா கேமிங், நீங்கள் எந்த சம்மந்தமான போகிறீங்களோ அது கொடுங்க. இல்லை இதில் வந்து ஆட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அது கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸ் வேணா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வேணா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், நான் ஆன் பண்ணி தான் எப்பயுமே வச்சுருப்பேன். என்ன ரீசன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபரும் யாராவது வந்து கமெண்ட்ஸில் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறதுக்காக கம்பல்சரி நான் இது பண்ணுவேன். இப்போ வந்து எப்படி அப்படி பண்ணலான்னு பார்க்குறீங்களா, அந்த வீடியோவுக்கு மேலே பாருங்கள், ஒரு அதேமாதிரி எடிட் ஆப்ஷன் இருக்கும், அந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா இங்கே சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுங்களா. ஏற்கனவே நான் தம்ப்நெயில் ஒன்று வச்சுருக்கேன், அந்த தம்ப்நெயில் நான் அப்படி மாற்றி காட்டும் பாருங்கள், ஓகேங்களா? அந்த இடத்துல போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இப்படி தம்ப்நெயில் உட்காந்து வச்சுக்கலாம். மறுபடியும் வேறு நம்ம ஏதாவது மாற்றணும்னு சொன்னால் அது மேலே எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிட்டு வேறு தம்ப்நெயில். இப்போ என்னுடைய லோகோ சும்மா செட் பண்ணுறேன் பாருங்கள், செட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிருந்து வீடியோக்கு அகைன்ஸ்டாக. இந்த நண்பர்களே, எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.